நான் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசிக்கொண்டு வரேன். தி கிங்டம் ஆஃப் காட் அதன் முடியல. ஏன்னா அநேகருக்கு இந்த தேவனுடைய ராஜ்யம் முக்கியமானது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த உலக ராஜ்யத்தையும் என்னையும் உங்களையும் அதில் செய்யறது வழி நடத்துகிறது. இன்னைக்கு அனைவருடைய சபைகளில் குடும்பங்களில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் உலக ராஜ்யத்தை வைத்து உங்களுடைய சொந்த எண்ணத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை திரும்ப பார்த்தீங்க. உங்களுடைய சொந்த ஐடியாக்களை வச்சு தேவனை திருப்பலாம் வேண்டி யோசிக்கிறீங்க, அது முடியாது. ஒருமுறை ஒரு ஜெபக்குழுவுக்கு ஒரு ஜெபத்துக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிவிட்டார்கள். வாருங்கள் நாம் ஒன்று சேர்ந்து சிங்காசனத்தை அசைப்போமாக. இந்த விளையாட்டுகள் சரி வேற. நாங்க போய் சிங்காசனத்தை அசைக்கிறதுக்கு அவர் இது இது ஒரு உடஞ்ச கதையில் உட்கார்ந்துருக்கிறார். நாம எல்லாம் கூட சிங்காசனத்தை அசைக்க அவர் பயந்து கூடாது. ஐயோ காலை விடப்பா நான் விடப்போம். அரிசி மிஞ்சும் மாச்சி நிமிஞ்சம் மிஞ்சும் சில வியாதி வரும். அதுக்கான உபவாசம் பண்ண வேண்டாம் என்று சொல்லல. நல்ல உபவாசம் பண்ணும். நான் உபவாசம் பண்றேன். நான் உபவாசம் பண்ண யாரையும் தெரியல. நான் உபவாசம் பண்றேன். நான் நல்லா ஜெபிக்கிறேன். நான் அதை பற்றிலாம் பேசுறதே கிடையாது. உபவாசம் நீங்க எந்த நாளில் விட எனக்கு குறிப்பிட்ட நாளே கிடையாது. அது எனக்கும் அப்பாவுக்கும் இடையில உள்ளது. அப்பா நாளைக்கு அப்பாட கொஞ்சம் கூட இருந்து கரைக்கணும்னா நான் உபவாசம் பண்ணிட்டு அப்பாட இருந்து கரைப்பேன். அது போல குறைச்சு அது எனக்கு அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றத பொறுத்தது. ஸோ அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், தேவனுடைய ராஜ்யம் தான் இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரத்தையும் என்ன செய்யறது ஆண்டு கொள்ளுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தா இந்த உலகம் முழுவதையும் உங்களால் ஆண்டு கொள்ள முடியும். உங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியும். சரி, கடந்த வாரம் நிறைய சாட்சி சொல்லிங்க. நான் கடந்த வருஷம் தேவனுடைய வார்த்தையை உங்களை ஆண்டு கொண்டது. ஏன் அந்த தேவனுடைய வார்த்தை தான் அந்த ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய மேன்மையான காரியம். அதான் வள்ளல். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் அதே காரியம் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நான் இன்றைக்கி நான் ஆரம்பிக்க போகிற காரியம், தேவனுடைய ராஜ்யம் எவ்விதமாக செயல்படுகிறது, எவ்விதமாக தேவனுடைய ராஜ்யம் நடக்கிறது என்னோட கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு சுவிசேஷம் 4:23 4:23 எடுத்துள்ள யாராவது நீங்கள் உரந்து வாசிக்கலாம். மத்தேயு 4 நம்முடைய பாவத்தை அறிக்க செய்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு ரட்சிக்கப்படுகிறோம். ஆவி ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. இரண்டாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்முடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அது உண்டாக்குறது. அருமையான அனைவருக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தெரியாது. இடப்பட்ட காலத்துல எப்படி வாழ்றோம் என்பதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்காக தான் என்ன இருக்குது ராஜ்யத்தின் சுவிசேஷம். சில ரட்சிக்கப்பட்டாங்க அப்படியே வாழ்ந்து செத்த அங்க போறாங்க பரலோகம் போறாங்க. ஆனா அவட வாழ்க்கையில எந்த விதமான ஆசீர்வாதமும் எந்த ஒரு நன்மையும் இல்ல, எந்த ஒரு செழிப்பும் இல்ல. ஆனா நல்ல கிறிஸ்தவர்களாகவே வாழ்றாங்க, கஷ்டப்பட்டே வாழ்றாங்க, வறுமையிலே வாழ்றாங்க. ஏன்னா அதுக்கு தான் சில சமயம் சொல்லிட்டு இருக்காங்க,
வருமானம் இல்லாது. ஏழையா இருந்ததான் கர்த்தரை தேடலாம், பசியா இருந்தா தான் கர்த்தரை தேடலாம். அப்ப அவர்கள் அப்படியே இருந்து பசியா இருந்து பட்டினியா கிடந்து அப்படியே போறாங்க. ஆனா தேவன் அதை பற்றி சொல்லுங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னவென்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை கொடுத்துப்பாங்க. இப்ப இயேசு சுவாமி என்ன சொன்னார், மத்திய சுவிசேஷம் 6:9 வசனத்துல அந்த பரமண்டல ஜெபம் ஒரு மொடல் பிரேயர் என்று சொன்னார். அந்த மொடல் பிரேயர்ல அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் நாங்கள் அப்படியே சொல்லி இருந்தா நம்ம ரசிக்கப்பட்ட பொழுது ஆண்டர் எல்லாம் கூட கூட தூக்கி போயிருப்பாரு. சரி புஷேதா உனக்கு இப்படியா ஒரே அடி முடிஞ்சது செத்த விடுறேன் முடிஞ்சது போ. ஏன்னா பிரச்சனை இல்லை, அங்க அங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் அப்படி சொல்றாங்க, நாங்க செத்து பரலோகம் போய் அங்கதான் சந்தோஷமா இருக்க போறோம். நீ அங்கதான் பிரியாணி சாப்பிட மாட்ட, அங்க ஐஸ்கிரீம் குடிக்க மாட்ட, ஏன்னா அங்க பசி இல்லை, அங்க களை இல்லை, தாகம் இல்லை, அங்க ஒன்றுமே தேவையில்லை. அப்ப ஐஸ்கிரீம் எங்க தேவை, நல்ல சாப்பாடு பரலோகத்தில் செய்யப்படுவது போல சொல்லுங்க. ஏசப்படப்பட்டிருப்பாரோ இப்போ உலகத்தில் உள்ள போதனவர் எல்லாரும் படப்பட்டாலும் நீங்கள் அதை வாழ்வதற்கு முதலாவது எங்க எண்ணங்களை மாற்றம் அது பெரிய பிரச்சு. அதான் இயேசுவை பிரசங்கம் பண்ணார், அடிக்கடி அடிக்கடி திரும்ப 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 ஒன்றிய பேசிட்டீங்களா, இந்த இவன எண்ணங்கள் மாற வேணும், இந்த எண்ணம் மாறிட்டா நீங்க இந்த தேவ ராஜ்யத்துக்குள்ள வாழலாம், இப்பவும் வாழலாம், வாழ்ந்து கொண்டேயும் இருக்கலாம். கத்திர சோதரைங்க அநேக பேருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அதுக்காக கத்திரை நான் சோதரிக்கிறேன். இந்த திருச்சபைக்கு அநேக பேர் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, நான் சொல்றேன் நீங்க வாழ்ந்தா போதும். நீங்க ஒரு 30 பேர் வருவதாக எனக்குள்ள வருவதாக, என் வீட்டில் வருவதாக, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் வருவதாக, எல்லாம் வருவதாக. நான் உங்களுக்கு ஒரு காரியம் நான் சொல்றேன், நாளைக்கு எல்லாரும் ஸ்கூல் வாங்க, பள்ளிக்கூடம் போக போறீங்க, சிலர் வீட்டுக்கு பூ வாங்கிட்டாங்க, சிலர் வீட்டுக்கு போக போறாங்க, எல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் எலிமிஷனுக்கு ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவார். என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த மாண்டவரை உங்களுடைய எண்ண மாண்டவரே அந்த இடத்துல என்ன சொல்வதாக செயல்படுவதாக. இந்த கனவுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பலவிதமான ராஜ்யம் இருக்குது, அப்பாட ராஜ்யம், அம்மாட ராஜ்யம், பிள்ளைகளுடைய ராஜ்யம் என்று சொல்லி வீட்டுக்குள்ள 1000 ராஜ்யம் ஆடுதான் வீடு முழுக்க என்ன வருகிறது எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். ஆளுக்காள் ஒரு ராஜ்யம் தன்னுடைய சுய எண்ணத்தின் படி சுய நலத்தின் படி ராஜ்யத்தை சுவிசேஷம் பின்னாசிவாதமாக இருந்தது. மத்தேயு 19:19
ஆண்டு ஆறு படிக்கிறான். கிறிஸ்டியன் பா
நான் சும்மா அவனை கதை கேட்டேன், நீ என்ன அவரோட வாழ்க்கையில உனக்கு என்ன அவரை விருப்பம் பண்ணு. அவன் சொன்னா பேங்க் மேனேஜர். அவனோட தலைக்கு மேல கையை வச்சு நீ பேங்க் மேனேஜராகவே வரலாம். கீப்பிட்ட கை நீ ஓ லெவல் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ பேங்க் மேனேஜரா வருவா, நீ பயப்படாத. அந்த எண்ணம் இருந்தா சில வேளை நீ ஒரு பேங்க ஸ்டார்ட் பண்ணி நடத்தக்கூடிய ஆற்றல கத்தரணுக்கு தர வல்லவராக. ஏ இத்தனை சொந்தமா பேங்க் திறந்து இருக்கிறாங்க, ஏ உன்னாலே பேங்க் திறக்க இல்ல. நாங்க எங்கிட்ட மட்ட மாதிரி இல்லை, எங்களுக்கு பேங்க் திறக்கிறேன்னு கிடையாது. நாங்க எந்த பேங்க்ல எங்க லோன் கொடுக்குறாங்க, அதை எங்க பிச்சி எடுக்கலாம் தேர்ந்து தவிர ஜனாதிபதியா இருக்கலாம், மைத்திரி போல ஜனாதிபதியா இருக்கலாம். உலகமும் அதன் ராஜ்யமும் அதன் தேவைகள் எல்லாம் காரியங்களா யாருடையது, கர்த்தருடையது. சோ நானுடைய உள்ள, ஆகவே இந்த உலகமும் உலகத்தின் ஐஸ்வர்யமும் யாருடையது, என்னுடையது. அந்த மனப்பாங்க வர என்ன நமக்கு ஒரு ஆசை, கையில காசு ஒரு 15-20 கோடி இருந்தா நான் அதான் பெரிய பணக்காரர், நான் தான் சொத்து வரணும், என்னுடைய தேவனை விட பெரியவர் யாருமே. சோ அதுதான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது என்ன செய்யணும், உணர வேணும். அவன் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் எப்படி இருக்க போகிறேன் என்கிறத உணர வேண்டும். இது உணராத பொழுது என்ன உண்டாகிறதா, அந்த வசனம் என்ன சொல்லுது, தொடர்ந்து வாசி. உணராது இருக்கும் பொழுது உள்ளாங்கன் வந்து பிசாசு வந்து என்ன செய்யறானா, அவன் இதயத்துல விதைக்கப்பட்ட ராஜ்யத்தில் சுவிசேஷம் மட்டுமில்ல, அவனையே தூக்கி கொண்டு போடுவான், உங்களையே தூக்கி கொண்டு போடுவான். ஐயா உனக்கும் வர கூடாதான் நான் நேற்று தினம் நேற்று மத்தியானம் திடீரென பல்லுட்டு போக வேண்டியது. நான் ஒரு வீட்டில் பிரைமரி நடத்திட்டு இருந்தோம், டெலிஃபோன் கால் வந்தது, பாஸ்டர் ஒரு சவரிக்கு பே பிடிச்சிருக்குது, விசாரிச்சு பிடிச்சி ஆடி கொண்டு இரு உடனவான் வாரிகளை கேட்டேன். நான் இதை பல்லுடத்தில் பண்ண பண்ணி போகிற மாதிரி நான் இப்போ வரேன், அவனை போன போனா அந்த குந்தி இருக்குது போயிட்டு என்ன சிரிச்சு கொண்டு நான் பூவைக்கே நான் கட்டில இட்டு ஜோம் வைட்டு போடுறேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் அனுப்புறேன் சொன்னேன், நான் போறேன் அந்த பிசாசத்தை கொண்டு போய் நிமிஷம் ஜோம் பண்ணோம், விழுந்து உருண்டுச்சுது நாளைக்கு அதிபதியார்
நீங்க ஒரு நாளும் தோத்து போக மாட்டீங்க. பாடைய மட்டும் போடுவோம், ஜெயம் ஜெயமே தோல்வி இல்லைன்னு பாடுவோம். அங்கே போன உடனே ஐயோ கவுண்டமும் செத்த வாங்குறீங்க. காட்டசி வரை நாம தூக்குறது இல்லை. ஜெயத்தின் மேல் ஜெயம் விட்டுட்டே போவோம், வெற்றி மேல வெற்றி சுரந்துட்டே போவோம். சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனா தேவனுடைய ராஜ்யம் ஒரு பொழுதும் மாறவே மாறாது. ஏன் மாறாது? கர்த்தர் மாறாதவர். தேசனா நான் நேற்று வென்றும் என்று எனக்கு தெரிஞ்ச ஒரு சாட்சி, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட குடும்பம். இங்கேயில் ஊரில் தான், நம்ம ஊரில் தான், நபாலியில் ரட்சிக்கப்பட குடும்பம். தாய் தகப்பன் ரைட்டா, மொத்தமாக அந்த குடும்பத்தில் 14 பேர் பிள்ளைகள், வேற பிள்ளைலாம் இருக்குது, 14 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பா வந்து போஸ்டல் பிஎன். கொரோனா சொன்னாங்க, எனக்கு பேர் வழி இல்லை பாஸ்டர், கொரோனா சொல்லல, பொருளாத்தல் பான் மட்டும் வாங்கி சம்பளம் செய்து வச்சுட்டு சரியா அம்மாவுக்கு பான் விட்ட பையன். ஐயோ பொருளாத்தல் பானை எப்படி பையனால பேர் கிட்ட எல்லாம் வாலிப பையன். நான் ஒரு தான் தனியாக தின்னு வராத பானம் ஒன்று இடத்துல கொடுத்து அவன் அந்த பானை வச்சுட்டு சிவ மனுஷனால ஆண்டவரே அஞ்சபத்தையும் ரெண்டு வீணையும் எப்பெருக பண்ண தேவன் இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ நாங்களாம் பிள்ளைகள் சொன்னாங்களா, பிள்ளைகள் நீங்கள் வெட்டி வெட்டி கொடுத்து வேலை வெட்டி சாப்பிடுங்க. அம்மா எல்லாம் முடிச்சு பிள்ளை எல்லாரும் பள்ளிக்கூடத்து போகிறோம், நீலவர் சொல்கிறது எல்லாம் போய் எல்லாம் போயிட்டாங்களா. அம்மா 10 மணிக்கு வந்து பார்த்தா மேசையில் காரத்தல் பானம் சம்பளம் மிச்சமாக இருக்குது. அம்மா பெரிய ஆச்சரியம், பிள்ளைங்க கிடையாது சாப்பிடுங்களா, எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட போயிருக்க, எல்லா பிள்ளையும் பசியோடையே போயிருக்க. ஒரு பையன் கூட என்னடா என்னடா அம்மனே ஒரு துண்டு பண்ண சாப்பிடுனா சாப்பிடுவோடனே வயலாம் நிரம்பிடுச்சு, அதுக்கு மேலே சாப்பிட முடியும். இது நடந்த ஒரு எப்படி தமிழ் விசுவாசம் அஞ்சப்பமன் ரெண்டு பீனியை வச்சு 5000 பேர் சாப்பிடலாமட்டா, ஒரு ரூபாத்தல் பண்ணல 15 பேர் சாப்பிடலாம சாப்பிடல. ஆனால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு அது சந்து எங்களுடைய ஆபீஸ் மாதம் முதுகாணுமோ உதான் எடுத்த பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் முதுகாணுமோ. வீட்டில் 4 பேர் ஒரு மூலிகை வழி முதுகாணுமோ, உதுகாணுமோ என்றாலும் பார்க்கவனுக்கு ஒன்றுமே காணாமல் இருக்குது. இது காணும்னு யோசிச்சு பாருங்க திருப்தியாக இருக்கும். அவருடைய வாழ்க்கையில காசே இல்லை, புகழ்ல பணம் இல்லையே, சம்பளம் எடுத்த உடனே எடுக்கிறது இதுதான். உது உது உத வச்சிருந்து இதை வச்சு செய்து பார மிஞ்சு, இதை செய்து பாராது நான் மிச்சம். இதை வச்சு தேவனுடைய வார்த்தையை நம்பி ஆண்டவர் உண்மை நம்பினேன், நான் மனத்தை நம்ப இல்லை, இந்த செலவையை நம்ப இல்லை, நான் உண்மை நம்பியிருக்கிறேன் சொன்னீங்கன்னா இந்த செலவை செலவிடுறேமா சும்மா அப்படியே இருக்க போகிற மாற்ற வேண்டிய அவசியமே. நீ இந்த சலவையை வச்சுதான் சாப்பிட போறோம் யோசிச்சுன்னா 10 நாள்ல முடிஞ்சோம், கொஞ்சம் 20 நாளைக்கு டங்கா டங்கா அடிப்பான். சலவையை நம்பாவன் கர்த்தரை நம்பிப்பார். இந்த சலவை நமக்கு போதுமானதாக சொல்ல ஆண்டவர நிறைய தந்திருக்கிறீர், இது எனக்கு போதும், இதை வச்சு நான் சமாளிக்கலாம் நின்றுட்டு தந்திருக்கிறீர், அதுல நான் விதைக்கிறேன், எனக்கு அரண்மனை உண்டா போதுமானது கிடையாது. சங்கீதம் நீதிமொழிகள் சொல்லுங்க ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்கே எதிரிகிறது சொல்லுங்க ராஜாவின் வார்த்தை எங்கே உண்டு அங்கே யார் ராஜா சொல்லுங்க ஏசு ராஜா சொன்னாங்களே
அவர் ராஜா தான் நான் இல்லையே நான் சொல்லல உங்களுக்கு இந்த மனப்பாங்க இன்னும் வரையில அதுதான் பெரிய பிரச்சனை வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு வாசிங்க வெளிப்படுத்தலின் புஸ்தகம் ஒன்று ஆறு நான் அடிக்கடி பேசிக்கிறேன்னா சொல்லிக்கிறேன்னா வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு முன்பாக நம்மை என்ன ஸ்கூல்ல பாத்தியா வழங்கிக்கடையில சொல்லுது தேவன் நம்முடைய பாவங்கள் எவனை கழுவி இருக்கிறாரோ அந்த விசுவாசம் இருந்தா நீ என்ன வருகிற ராஜா கொண்டு கொடுக்கிற இந்த பூமியில தேவன் வச்சிருக்கிறாரு ராஜா வச்சிருக்கிறார் அவை ராஜாவின் வார்த்தைக்கு என்ன எடுக்குது அதிகாரம் உண்டு பக்கத்து பார்த்து சொல்லுங்க நீங்க ராஜா உங்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு அவ தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுது நீங்க சொல்றதா நடக்க போகுது பக்கத்து பார்த்து சொல்லுங்க நீ சொல்றதா உன் வாழ்க்கையில பிறர் வாழ்க்கையில நடக்கும் அவ என்ன சொன்னீங்க அதை சொல்ற உணர வேணும் ராஜாண்டு உணர்ந்தா தான் ராஜா மாதிரி பேசல ராஜாண்டு உணர அடிப்பிச்ச காரணம் தான் பேசன ஐயோ குளிக்கிறது நான் என்ன செய்ய என்னக்க போறது நான் சாக போறேன் என்னெல்லாம் முடியாது இழுக்குது இழுக்குதுண்டா இழுக்கத்தான் போகுது சொல்லணும் இங்க போயிட்டு வந்தேன்னா வருடத்துறைக்கு நல்ல காத்துக்கால போயிட்டு வந்தேன் நான் எதுவுமே சட்டை ஒன்று போட நார்மல் ஷர்ட்டோடய அப்படியே சிம்பிளாக விசிட்டிங் பண்ண மாதிரி போயிட்டு வந்தேன் வந்து நல்லா மூழ்கிட்டு இருந்தால் பின்னா சும்மா மூழிட்டு இருந்துச்சு கட்டி 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 கட்டு கைகாலெலாம் முடிந்து ஸோ அவளுக்கெல்லாம் ஆடுது ஆண்டவர் நான் உடம்பு இல்லை இயேசுவின் நாமத்தில் பூர்ண ஆரோக்கியம் ராத்திரி ஒரு ஆறு மணிலேருந்து எட்டரை மணி மட்டும் வழியாக போத்து மோடி சுற்றி படுத்துட்டேன்னா சொன்னால் யாரும் என்ன எழுப்பக்கூடாது நான் படுத்துட்டேன் நல்லா தூக்கி எட்டு மணி வரை கொஞ்சம் உடம்பு சூடாக்கிட்டு எங்கள் கொஞ்சம் நேரத்தை காய்ச்சிட்டு போய் திரும்ப போய் படுத்துட்டேன் அதிகாலையிலேயும் ரெண்டு மணி கிளம்பி நான் இந்த வேலை சேர்த்து இப்போ சந்தோஷமாக போயிட்டு வந்தேன் ஒரு குரூப் பிரச்சனையுமே கிடைக்கிறேன் ஏன்னா நான் ராஜா அந்த வியாதியை வந்து சொல்கிறேன் வந்துட்டியா சரி எல்லாரும் விடுங்கோ தட்டி எடுக்கோ தாவாடம் எடுக்கோ வந்துடுது பழைய கொடி நான் அகறிப்படுகிறேன் டீ கொண்டா கோபி கொண்டா காடரை கொண்டா குளூசியை கொண்டா வாக்குடி கொடி காலை கொடி கையை கொடி நீங்க ராஜா சொல்லுங்க நான் ராஜா நான் ராஜா என் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு அவன் பேசப்பா ராஜா மாதிரி பேச நம்முடைய ஜனாதிபதி மைத்ரி பாலகிறார் அவர் ஜனாதிபதி ஒரு டீ குடிக்கணும் பக்கத்தை பார்த்து தட்டி இருக்குமோ சுடுதண்ணி இருக்குமோ ஒரு ஜீவத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ வசதி கேட்டா ஒரு டீ தாரிக்கடோ அப்படியே கதைப்பார் ஏழை மட்டா தாங்கி இல்லை அடி கொடுங்கோ அப்படியே கேட்கிறார் அவர் டீ ஓட பண்ணா டீ வரும் எப்படி பண்ண டீ வரும் நம்ம ஊர்ல ஊத்துற மாதிரி கலந்த டீ இல்லை சிறிலங்காரருக்கு நீங்கள் இதை உணரணும் தேவனுடைய வார்த்தையை உணரணும் நீங்கள் ராஜா ஸோ ராஜாவின் வார்த்தைக்கு என்ன இருக்குது அதிகாரம் இருக்குது இப்போ ராஜா மாறி பேசினா மாறி நடக்கும்
हेलो वार्ते अलेक उड़ी वसनमें जनाधिपति சென்ட்ரல் பேங்க்ல காசு இல்ல பொருளைக்காத போய் இவர ஒட்டுமே செய்ய முடியாது நீங்க இத புள்ளல பாங்கறத பாத்து கொள்ளுங்க நான் என்னால முடிஞ்சத பாத்து சொன்னாரே சென்ட்ரல் பேங்க்ல காசு இருக்குதோ இல்லையா அவர் பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டே போறார் சாதாரண ஒட்டக மனுஷன கதை செய்ய முடியுமா இருந்தா குறைவில்லாத நிறைவான ராஜ்யத்துல வாழ்ற எனக்கு உனக்கு எந்த பட்ஜெட் போட்டாலும் அந்த பட்ஜெட் நாலாவது ஓடவே தவிர நட்சத்திர போறவே போறாரு போற பட்ஜெட்ட பெருசா போடு போற பட்ஜெட்ட சாரி வாங்க போறீங்களா 1000 ரூபாய் பட்ஜெட் போடாத போட்டா 10000 ரூபாய் பட்ஜெட் போடு நான் நேத்து ஒருட காட்சி பண்ணா அந்த இங்கிலல்ல இருந்து அவர் காட்சி வந்தாரு குரவக்கார அப்படியே மேனேஜர் கே கேட்டாங்க தேவன் நம்ம தெரியும் இப்ப அமெரிக்கால எல்லாம் வந்திருக்குது ஒட்டு சாரி சாரி கட்ட தேவையில்லை சரியா சாரில அடிச்சு கூட அந்த பாவாடை எல்லாம் போட்டு செட் பண்ணிடுகிறது பாவாடை இருக்கிற மாதிரி எடுத்தா சாரி இருக்கும் ஆக அந்த காவணியை மட்டும் தூக்கி போட்டா साधारण இன்னைக்கு புத்தகம் எடுத்துறேன் மைரோடி இப்போ தலைய அடிச்சதாம் சரியா அந்த சாரி வந்தா 10 சாரி வாங்குறதுக்கு எனக்கு எங்க போகுது வாழ்க்கை பை பை
ரைட் நான் சொல்றது 10000 என்ன 10 லட்சம் ஆயிருதானே நம்மளை தேவனை கொடுக்கிறதுக்காக குறைவு இல்ல ஏராளம் தாராளம் அங்க தட்டுப்பாடு கிடையாது என்ன பேசப்படுறதுபடி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில தனிய பேர் புலியா பயன்படுத்துற ஆண்டவர் இந்த குறைவை கண்டு நிறைவாக்குறவர் உங்களுடைய குறைவை கண்டு தேவன் நிறைவாக்குறது இல்ல அவர் ஐஸ்வர்யவானா இருப்பதனால நீ ஏழையாக தருந்தராக இருக்க கூடாது என்பதன் அவருடைய எண்ணம் அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி இந்த குறைவுகளை நிறைவாக்குற கடந்த வருஷம் கத்தரகா தான் சொன்னார் கத்தர கடந்த வருஷம் 2015 ஆண்டு கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து 2015 ஆண்டு கத்தர் சுகமாக வாழ வச்சு என்பதன்படி எல்லாம் செய்யும்படி உதவி செய்ய இந்த வருஷம் கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தில் என் குறைவுகளே திருப்பி இயேசுக்கு மகிமையில எனக்கு குறைவே கிடையாது வாழ போல என் தேவன் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை குறைவுகளை வருகிறார் இந்த சூழ்நிலையில என்ன குறைவு இருந்தாலும் பரவாயில்ல உலகத்துல என்ன குறைவு வந்தாலும் பிரச்சனை இல்ல அவர் அதை நிறைவு செய்ய வல்லவராக வார்த்தையார் சொல்லிக் கொடுக்கலாம் அத மாணவன் அதை உணர்ந்து படிக்காத வரைக்கும் வார்த்தையார ஒன்றுமே பண்ண முடியாது அவனை தலைகளா குளிச்சு நாலு குளிவு குளிக்கினாலும் அது சரி வர போறது நீ உணர எந்த ஒரு புள்ள நான் படிக்கணும்ன்ற உணரும் வரைக்கும் அந்த பிள்ளைங்க கூட சில வரைக்கும் பிரியோசனமே கிடையாது ஒரு புள்ள உணர்ந்துட்டா நான் படிக்கணும் உண்ணுக்கு வரணும் யோசிச்சிட்டேன்னா அது தானாவே படிக்கணும் வேற சில பிள்ளைகள் யோசிச்சிட்டாங்கண்ணா நம்ம வீட்டுக்கு உதவி செய்யணும் அது செய்யணும் நீ ஒன்றுமே தேவையில்லை தானாவே அது அது உணர இல்லையா தான் அதுக்கு உலக்கே அடிச்சாலும் அது செய்யாது அப்ப நீங்க யோசிங்க நீங்க ராஜா இந்த ராஜா எப்படி செயல்படுறார் என்பதை புரிஞ்சுப்பாங்களாம் ரைட்டா திருப்பி கொள்ளுங்க லூக்கா 4 அதிகாரம் லூக்கா 4 16 போமா 16 வசனம் லூக்கா 4 நாம் பரந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வினாலே ஜெபாலயத்திலே பிரவேசித்து உங்களுடைய நீங்க வழக்கமா என்ன பேசுறீங்களோ அதான் அவட வாழ்க்கை அதை மாத்தணும் தம்பி நீ பள்ளிக்கூடம் போதா நம்ம தும்முறாடா காய்ச்சல் போது வீட்டு ஹலோ உங்களுடைய உலகங்களை மாத்தாரு அது காய்ச்சல் வாங்க தலை கிடிச்சா என்ன தலை போனாலும் பரவாயில்ல இந்த வழக்கம் அதுதான்
சிலரை பார்த்து பழகிருக்கிறாங்க, சிலர் பார்த்து நான் வேலை செய்யணும் செய்வேன். அது காய்ச்சலாம் தலைடிச்சாருன்னு என்னென்ன ஆக முடிஞ்சு தலைடிக்கிற ரெண்டு பாடல போட்டு நான் போயிட்டு எந்த வேலையை பார்த்துட்டு வருவோம். எந்த வழக்கத்தை யாரும் மாத்தாதே என்ன வீட்டில் கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்பாவது நான் மாலைக்கு பகல்ல எங்கேயாவது கட்டியில் கொஞ்சம் படுத்தா காணும் மனைவி பிடிக்கிற லைனில் வந்து அப்பா படுத்துருக்குற அப்பாவுக்கு என்ன செய்யுது. நான் சொன்னேன் அப்பா படுத்துக்கிற கொஞ்சம் சும்மா படுத்து விடுங்கப்பா, வேலை இல்லை சும்மா படுத்து வழக்கத்தை மாட்டார். ரைட், படுத்து போங்க. வழக்கத்தை படி வாசிக்கணுமா வேண்டாமா? நீங்க ஒரு நாளைக்கு வேதம் வாசிக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. அது என்ன சுவிசேஷம்? தருத்திரத்து சுவிசேஷம். அதாவது நீ தருத்திரமா இருக்கவே கூடாது, குட் நியூஸ். ஜான் வெஸ்லி ஒரு தடவை எழுதுகிறார், வாட் இஸ் காஸ்பல் என்றதுக்கு ஜான் வெஸ்லிங்கிற தேவ மனுஷன் எழுதுகிறார். அவர் சிம்பிள் இல்லை, த ஒன் பேகர் டெல்லிங் டு த அதர் பேகர் வேர் யூ கேன் ஃபைண்ட் பிரேக். ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து திருப்பி அப்பா படுக்கலாம்ட்டு சொல்கிறான், அதுதான் நல்ல செய்தி. அவர்கிட்ட இன்னையும் நானும் இன்னொன்னை பார்த்து எப்படி நீ ஆசீர்வாதமாக வாழலாம் என்று சொல்றது தான் நான் செய்தி. அதுதான் இந்த சபையில போட்டீங்க. நாம சந்திக்கிற யாரையும் நான் பார்த்து பாவி என்று சொன்னதே இல்லை. நீ தெரியாம இருக்கிற, நீ தெரியாம வியாதி இருக்கிற, நீ தெரியாம உறமை இருக்கிற, உனக்கு புரியாம நீ கஷ்டத்துல வாழ்ற, நீ இயேசு ஏற்றுக்கொண்டான் நிலைமை மாறு. அதுதான் நான் சொல்றேன் தவிர, நான் இது பெற்றோர் செய்த பாவம், நீ செய்த பாவம், பாவத்தை உத்தரிக்கிற அங்க ஒத்துமை கிடையாது. ஹலோ, நீங்க பாவத்துக்கு உத்தரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பாவத்துக்காக இயேசு ஏற்கனவே உத்தரித்து விட்டு நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துக்கிட்டேன். உன் எண்ணம் மாறாட்டி உத்தரி, நான் ஒன்றும் பண்ண இல்லாது. ஆனா நான் சொல்றேன், நீ உத்தரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கஷ்டப்படும் அவசியம் கிடையாது, பாடுபட முடியல. ஏன்னா ஏசாய் 53 சொல்ல மெய்யாளருடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். ஏன் துக்கமா இருக்கிற பவுல் பிடிப்பேறனால அவர் என்று சொல்றார், கத்தலுக்கு எப்பொழுது சந்தோஷமா இருக்க. Rejoice in the Lord always. செபில்ல வாசிக்கிறோம், கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இட்ஸ் வெரி குட் மெடிசன். மன மகிழ்ச்சி எப்படி வரும்? கத்தருடைய வார்த்தை நல்லவர், வேற ஒன்றும் நல்லவர். வாழ்க்கை சந்தோஷம் மகிழ்ச்சியில வார்த்தையில அவர் தேவனை என்ன சொல்ல பாருங்க, தருத்திரருக்கு சுவிசேஷம் என்று சொல்லி அவர் அப்படியே பிரகடப்படுத்தி தாய் போதாது. நான் போகணும் அப்படியே வந்தீங்க வாசிங்க, 21 வசனம் பாத்தீங்க. எல்லாரும் பைபிள பாருங்க, முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணு. இட்ஸ் வெரி டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் என்ன கிடக்கு? உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறிட்டு. சங்கீதத்தில் வாசிக்கலாம், தாய் தான் சொல்றா எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருன்னு சொல்லியிருக்குது. ஆனா புதிய பாடல இயேசுவாமி எனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டான். 2016 ஆண்டுக்கு தேவையான அனைத்து தேவைகளை தேவன் உங்களுக்கு செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. விசுவாசிகளை கரங்களை நன்றி செலுத்தி அவர் நமக்கு போய் சேரிக்கிறதா வேற
தேவனுடைய வார்த்தையில தேவன் உங்களுக்கு செய்து அவளை புரண மாட்டேன் செய்யும் வழக்கத்தின்படி காலையில தேவனுடைய வார்த்தை எடுத்து ஆண்டவனுக்கு எதிராக அங்க எங்க போய் நான் கொடுக்குறது அது ஈஸியா இருந்துட்டு வர அருமன் இல்ல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது இட்ஸ் எ வெரி ஈஸி லீவிங் இட்ஸ் எ வெரி ஈஸி லீவிங் எனக்கு அது விளங்குறது அனகது புரியுறது இட்ஸ் வெரி லைட் அண்ட் ஈஸி லிவிங் ஐயா ஆனா நீங்க அதை தான் போட்டு பெரிய பிரச்சனையாக்கி அதை பாரமாக்கி அதை கஷ்டமாக்கி வாழ்றீங்க எங்களை ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்க அந்த லைட் அண்ட் ஈஸி லெவலுக்கு வந்துட்டீங்க சரியா என்ன கடமை வந்தீங்க என்ன பாஸ்டர் புதுசா சொல்றாரு திருப்புங்க மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனம் பாத்தீங்க சரி வா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் அதே மாதிரி இதோட சரி கிளம்போ அது எப்படி தருவாரா 29 வசனம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக் கொள்ளுங்கள் என்னடத்தில் என்னடத்தில் இதுதான் எங்களுக்கு பிடிக்காத விஷயமே கற்றுக்கொள்ற விஷயம் பிடிக்கும் படிப்புகிற விஷயம் பிடிக்கும் நான் சொல்லுவேன் நீ கேள் எல்லா வீட்டிலும் அதான் பிரச்சு அப்பால இருந்து அம்மால இருந்து குழந்தை வரைக்கும் பிள்ளை சொல்லும் அம்மா அப்பா இருந்து சொல்ல நான் சொல்றேன் நீ கேள் முதல் தெரியும் இந்த டீச் பண்ற வெளியே முதலாக நிப்பாட்டிட்டு பைபிள் சொல்லுது ஆண்டவரே நீ சொல்லு நான் அதான் சாம்பு சொன்னா என்ன சொன்னா கர்த்தாவே சொல்லு என்ன சிம்பிளா இருக்கீங்க என்ன அதுல கர்த்தாவே சொல்லு அடியன் கேட்கிறேன் தாஜி தாண்டி சாம்பு சொன்னா இல்ல கடைசியா சாம்பு பற்றி என்ன சொல்ல முடியுமா அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் கதையில விழாதே அப்படியே நடந்தே அவன் என்ன சொன்னான் கர்த்தாவே சொல்லு மெதுவாயும் The Christ yoke, the nuram, param illa, is very light and easy. டிப்ளமா முடிச்சேன் நம்ம கேட்க சொல்லிருந்தேனா நான் டிப்ளமா முடிச்சேன் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல உங்களுக்கு சொல்லிருந்தேன் எக்ஸாம் போகும்போது அஞ்சு நாடு கேள்வி பேப்பர் தெரியும் தப்பா யாராவது சூப்பர் அனுப்பின பேப்பர் இல்லை God's revealing me. இந்த கேள்வி படிக்கிறேன் செய்தி சொல்லிக்க கேட்பேன்
எல்லாம் முடிஞ்சிட்டு கதையில அவனை அடக்கி வச்சுட்டு ராத்திரி போயிட்டு 10 மணிக்கு வந்து தூங்குவேன்னா சோ நான் வரேன் நான் எக்ஸாம் போனா நீ தான் எனக்கு உதவி ஃபர்ஸ்ட் டே தூங்கிட்டேன் அதிகாலை 3 மணிக்கு கனவு ஒன்று கண்டேன் எக்ஸாம் ஹோல்ல இருந்து பேப்பர் செய்யற மாதிரி லைக் அதே பாடம் செய்யற மாதிரி கனவு கண்டேன் கேள்வியெல்லாம் ஞாபகம் முடிச்ச கேள்வியெல்லாம் ஞாபகம் இருக்கு முருகனோட அவட கேள்வியை பார்த்தேன் கூப்பிட்டு தான் ஆன்சரை பார்த்தேன் சோக்கியர் ரைட் பெரிய மனது ரொம்ப கன்ஃபிடென்ட் ஆகிட்டு இதான் அந்த கேள்விய எக்ஸாம் ஹாலில் போயிருக்கிறேன் நான் பார்த்த அதே கேள்வி ஒற்று இலக்கம் தன்னும் மாறி நான் பார்த்த 14க்கு 15 இல்லை 14க்கு 13 வேண்டிய எக்ஸாம் Light and easy, light and easy. Anjanaal light and easy. Adhe mari Bible college ku pona Singapore ku pona. Right? And lecturers vandha in New Zealanders. Is not is rare for my little boy this one. நான் வாயை திறக்கிறாங்க நம்ம மாதிரி அந்த வாயை திறந்தாது வாய் ஆட்டுறதாவது வந்து பிடிக்கலாம் என்ன சொல்றாங்க அவன் வாயே திறக்கிறாங்க நான் பைபிள் ஸ்கூல் போனது வெள்ளிக்கிழமை போனேன்னா அந்த வீக் லேட் 1 வீக் லேட் பள்ளிக்கிழமை பைபிள் ஸ்கூலுக்கு போனேன் சனிக்கிழமை சாப்பிட போகலாமண்டு போனால் கேன்டீன் அந்த சொன்னாங்க பேர் போட்டாங்கன்னு தான் சாப்பாடு இருக்குது பேர் எழுதியிருக்கணும்னா எனக்கு தெரியாது எனக்கு வெள்ளிக்கிழமை ஒன்றும் சொல்லவே இல்லையே சொன்னாங்க இங்கே வெள்ளிக்கிழமை பின்னேரம் புரியல இருந்தால் தான் சனி ஞாயிறு சாப்பிடலாம் பேர் இல்லாட்டி சாப்பாடு சிங்கப்பூரில் போயிக்க பைபிள் ஸ்கூலில் போயிக்க ஒரு மண்ணாங்கட்டி தெரியாது ஒரு கை கடக்க போனேன் இப்போ சிங்கப்பூரில் காசு ஸ்ரீலங்கன் ஒரு சில ருப்பீஸை தவிர தொடர்ந்து சிங்கப்பூர் தொடரே கிடையாது சாப்பிட கூட காசு ரைட் கவலைப்பட்டேன் இல்லை நல்லா தண்ணியை வாங்கி கவர்மெண்ட் எடுத்து போட்டு ரைட்டா அந்த கண்ணு பொறுப்பாக இருந்த முறையினோட லேடி தாங்க பாவம் நல்ல லேடி என்னை கூப்பிடுதுன்னா பேரில் எல்லாம் ஒன்றும் செய்யலாது பிரதர் நீ என்ன செய்ய போகிற எனக்கு தெரியல நீ 12 மணிக்கு வா நான் உனக்கு மயிலோ தாரம் குடிக்கலாம் சரி போனேன் எங்கள் டோமுக்கு போனேன் எல்லோரும் போயிட்டாங்க எல்லா பிறகு முழங்கால் படிக்கிட்டு கற்றுக்கிட்டேன் ஆண்டவரை இந்த இங்கிலீஷ் திங்கக்கிழமை சரி வருதோ இல்லையோ நீ தான் பொறுப்பு இல்லாட்டி நான் திங்கக்கிழமை போய் என்னை பாஸ்போர்ட்டை கொடுத்து டிக்கெட்டை வாங்கிக்கணும்னு அதுக்கு போகிறேன் இல்லை காப்பி சும்மா காசை கொடுத்துட்டு வந்து அவன் உஸ் சொன்னான்னா அந்த வாயை பார்த்து புஷ் புஷ் போய் எனக்கு எல்லாரு ஏதாவது ஒரு முடிவு நடக்கணும் சனிக்கிழமை முழுக்க ஒரே செவம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடும் இல்லை கம்பல்சரி ஃபாஸ்டிங் இது கத்தர் எனக்கு போட்ட ஃபாஸ்ட் போனேன் 12 மணிக்கு நல்ல பெரிய கப்பில் மயிலோ தந்தான் குடித்தேன் திரும்பி வந்து அதே செவம் ராத்திரிக்கும் மயிலோ குடிச்சிட்டு காலை உடனே சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க சர்ச்சுக்கு போகிறாங்கலாம் வாங்க நான் அவளை கூட்டிகிட்டு போக போகிறோம் ஒருத்தம் சொன்னால் இந்த தமிழ் சர்வீஸுக்கு போகிறாங்கலாம் ஒரு சைடில் வாங்க இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போகிறாங்கலாம் இங்கிலீஷில் வாங்க நான் கையில் தமிழ் பைபிள் எடுத்துக்கொண்டு இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போகிறாங்க பார்த்து நான் யூஆர் ஃப்ரம் ஜப்பான்னோ வயோட கம்மி இருந்தோம் நான் இங்கிலீஷ் சர்வீஸ் தான் பெறுவேண்ணா இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போயிருந்தா பாஸ்டர் ப்ரீச் பண்ணாரு இங்கிலீஷ் அந்த மாதிரி விளங்குது ஆட இதான் சொல்லுவேன் அவர் இங்கிலீஷ் பைபிள் சொல்றாரு நான் தமிழ் பைபிள் பார்த்துட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங் நல்லா எவ்வளவு இருந்தது செய்தி அந்த நாள்ல தான் என்ன கூட்டிக்கிட்டு போன சைனீஸ் ஃப்ரெண்ட் பிலிப் ஹாங் அவர் தான் கூட்டிக்கிட்டு போய் சொன்னார் தேவண்ணா இங்கே வாங்க பிரதர் ஜாயின் இங்கே தமிழ் பாய் இருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் சுவிசேஜ் சொல்லணும் இப்போ கட்சிப்புகள் அவர் அவருக்கு இயேசு பற்றி சொல்லணும் அங்கே போய் தான் அவருக்கு தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க ரைட்டா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பன் இப்போ ரைட்டா நவீன் கனக சபை ரைட் அவர் ரட்சிக்கப்பட்டு நல்லா இருக்கிற ரெண்டு ரைட்டா அவர் அது கன்சல்டன் ஆகிருக்கிறார் அக்கௌண்ட்ஸ் ரைட்டா நல்ல பெரிய பதவி நம்மளோட சபையை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளார் அவங்க வந்ததும் இல்லை பார்த்ததும் கிடையாது ரைட்டா அண்டை தான் ரட்சிக்க விட முடியும் வேண்டும் கொண்டு அவர் நல்லா வந்திருக்கிறார் இல்லையா ரைட் திகழ்கிழமை பைபிள் ஸ்கூலுக்கு போகிறேன் அந்த மாதிரி இங்கிலீஷ் விளங்குது பெருமைக்காக சொல்லல
எனக்கு செய்த ஆவியானவர் அவர் இன்றைக்கு மாறாதவராய் இருக்கிறார். அவர் உம்மைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Only thing, change your mind. That's all. Light and easy. சொல்லுங்க, லைட் அண்ட் ஈஸி. என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் லைட் அண்ட் ஈஸியாகவே இருக்கும். இதே சொல்லு சொல்லுங்க. பதினாறாம் ஆண்டு அனைத்து ஆசீர்வாதங்களையும் நான் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வேன். பதினாறாம் ஆண்டின் ஆசீர்வாதங்களை நான் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வேன். பதினாறாம் ஆண்டின் ஆசீர்வாதங்களை நான் எளிதாக சுதந்திரித்துக் கொள்வேன். அந்த தேவனை கரம் தட்டி கொடுப்பாரு. ஜீவனை கொடுத்து கிரியம் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்த நல்ல அளவாங்கி இருக்குது, நல்ல மம்படி இருக்குது, அதால கிடவே இருக்கேன்டா. இல்ல நான் சேட்டையெல்லாம் தோண்ட போறேன்டா. சிரட்டையை பண்ண நான் வெறும் கையாலேயே ஒரு ஆண்டி கடல் கட்டி போறோம்டா. யாரும் நம்முடைய தேவன் நம்ம ஒரு வாழ் வச்சுக்கல. விடுதலை சுவிசேஷம் ஆ
உனக்கு
போதும் அது அர்த்தம் பவுல் ஏற்கனவே தெரியும் என்ன சொன்னான் அது என்னை குற்றம் சாத்தான் அது என்ன குற்றம் அந்த வழிபாடு அவ தேவன் என்ன பாக்குறாரு சாத்தா பவுலுக்கு நீ அத நீ அதற்கு அவரு போய் நீ அதற்காக கிருபை நான் உனக்கு தந்திருக்கிற என் கிருபை உனக்கு என்கிருபை அவன் போதும் பண்ண நானே விளங்குறேமா அவன் குட்ட குட்ட கத்தட்ட கிருபை காணும் தாங்குறதுக்கு அவன் இன்னும் அடிக்கிறேன் நீ நல்லா அடிக்கிறான் கத்தட்ட கிருபி எனக்கு போதும் எனக்கு கத்தட்ட கிருபி என்னது அந்த கிருபை வசனம் என்ன அவருடைய வார்த்தை என்ன இருக்கிறது கிருபை குழந்தைய வார்த்தை அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல சாத்தானே ஓ வியாதிய வெளியே பரமைய வெளியே அது சொல்லு இந்த வருஷம் சொல்லு நீங்க உங்க வீட்டுக்கெல்லாம் புது புது பேர் வச்சிருக்கீங்க நல்ல பேர்லாம் வச்சிருக்கீங்க அந்த மகால் இந்த மகால் அந்த வாசா இந்த வாசான்னு வச்சுட்டு வீட்டுக்கு போய் அதை பாக்கிறது கருத்திரம் பிடிச்ச வீடா என்ன உங்க வீட்டுக்கு பேரை மாத்துப்போம் இந்த மகால் எல்லாத்தையும் குடிக்க இறங்கி போட்டு வசந்த மகால் வசந்த மாளிகை எல்லாம் குடிக்கிட்டு கருத்திரம் பிடிச்ச எழுதி போட்டு பூசுக்கு அனுப்புங்க இனிமேல் வார கடிதம் எல்லாம் கருத்திரம் பிடிச்ச வீடா இந்த வீடு அணிஞ்சு அனுப்புங்க ஒரு தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் உண்டாகும் அதான் பெரிய இம்பார்ட்டன்ட் என்ன உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்றவன் நித்திய மகிழ்ச்சியா இருப்பான் ஆமே நாம் அடுத்த வாரம் நாம தொடரலாம் நாம் அடுத்த சிறு போடலாம் ஓகே எத்தனை விசுவாசிக்கிறீங்க இதெல்லாம் எப்படி வருது இதெல்லாம் எப்படி வருது உங்களோட வாயின் வார்த்தையினால மட்டும் ஏன்னா நீங்க ராஜாக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதாவது ராஜாவின் வார்த்தை என்ன இருக்குது அதிகாரம் உண்டு பிரசங்கி எட்டு அறநாள பிரசங்கி ஆறு இல்ல எட்டு நாலு பிரசங்கி எட்டு நாலு அதை போய் ஞாபகப்படுகிற ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு உங்களோட சொந்த எழுதுங்க அந்த ராஜா பல உன்னை பேரப்படு மயூரன் என் வார்த்தையில் அதிகாரம் உண்டு வெற்றியில் தோல்வி வகிக்கிறது ராஜா மாதிரி நடக்க போறியா அடி பிச்சைக்காரன் நடக்க போறியா நாம எப்படி நாம சூழ்நிலை கேட்ட மாதிரி சேர்த்து கேட்க ராஜா மாதிரி இருப்போம் படியால போனா பிச்சைக்காரன் வருவோம் சூழ்நிலை கேட்க மாறுவோம் மாறாது எங்க போனாலும் ராஜா ராஜா மாதிரி பேசு இந்த வருஷத்தை நீ நன்மையினால நீ முடிசூட்டிக் கொள்வார் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல இருக்கு தேவனுடைய இரட்டத்தனியான பதில் அது உனக்கு வல்லவராக இருக்கிறார் வெட்கத்துக்கு பதிலாக தேவன் உயர்த்துவார் வெட்கப்பட்டு போயிருக்கிறார் இலட்சி அடைந்து போயிருக்கிறார் சோர்ந்து போனியா கத்த இந்த வருஷம் அனுக்கிரகத்தின் வருஷம் மறக்காத ஏன்னா வார்த்தை நான் இந்த வார்த்தையை வச்சே நீ போ இந்த வார்த்தை நான் என்பதே ஏதோ 31 நான் தேடி பிடிக்கிற வார்த்தை இல்லை நான் நினைக்கிறேன் 2 முன்பாக கத்தர் சொல்லிட்டாரு 2016 இப்படி தான் இருக்கும்னு சொன்னேன் அன்றைக்கே சொல்லிட்டாரு நீ இதைத்தான் பிரசங்கம் பண்ண நான் சஞ்சீவோட நான் கலைக்க சொன்னேன் குழந்தைக்கு ஞாபகம் தெரியாது சஞ்சீவ் சொன்னேன் சஞ்சீவ் வசனம் அடிக்கிறேன் வாசல் கிடையாது என்ன வாசல் என்ன வசனம் வர இப்போ சொல்ல மாட்டேன் கத்தர் தந்திக்கிறேன் என்கிட்ட ஒரு 1 வந்து சொன்னேன் குழந்தை இருந்தது எளிமையா இருக்கும் நாளைக்கு பள்ளிக்கு போகிற பள்ளியெல்லாம் யோசிங்க ஐக்கியோ உதவாகும் லைட்டன் ஈஸி நான் சிம்பிளாக படித்து சிம்பிளாக வருவோம் மேலே ஓகே நம்ம சொல்லிக்கலாம் இப்போ லைட்டன் ஈஸி விரும்புகிறாங்களா எழுப்பினில் நான் சுகம் பண்ணுறேன் தேங்க்யூ அன்பும் கிருபையும் இறக்கும் ஆண்டவரே
தேவ ராஜ்யத்தை நாங்கள் வாழுகிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யமானது சுவிசேஷ வார்த்தைகளில் இயங்குகிறது. ஆண்டவரே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உடைய பிள்ளைகள் பேச 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 கிருபை கூட உண்டாக சொல்கிறோம். தேவனுடைய ராஜ்யமானதான சுவாமி, அது மெதுமையும் எளிமையுமானதாண்டவரே, இலகுவானதாண்டவரே. தேவ ராஜ்யமானது, the God's kingdom is light and easy Lord. அதை உணர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. வசனத்தை கேட்டு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு உணர்வடையட்ட மாட்டவரே. உணராத இதயங்கள் உணர்வடைவதாக, இதுவரை காலம் தங்களை குறித்து உணராதவர்கள் உணரட்டு மாட்டவரே, உணர்ந்து தங்கள் வாழ்வை திருப்பட்டு மாட்டவரே, உம்மோடு இணைந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. வலுவாதபடி உங்களை காக்கிறவர், மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோடு தம்முடைய திருச்சன்னிதியிலே என்றென்றைக்கும் வாழ வைக்கிற பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்தாவியோட அன்யோன்யம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நீங்க வந்ததுக்கு நன்றி.